ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்காரை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த டேஸ்டான ஸ்வீட் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து அது வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதோட வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பருப்பை வந்து நம்ம கழுவிக்கணும், அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம். இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் பிறகு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இதோட 2 ஏலக்காயை வேக போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சிடலாம். நம்ம பருப்பு எடுத்தோம்னா அதில் 2 கப் அளவு வெல்லமும் 1 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்து இதை பாகு பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். அதாவது வெல்லம்லாம் கரைஞ்சால் போதும், திக்காகணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வெல்ல பாகு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பருப்பு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 50 கிராம் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லாட்டியும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நெய் நல்லா சூடேறட்டும். இப்போ எடுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். எந்த ரவை வேணால் எடுத்துக்கலாம், நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நெய்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதே அளவு தேங்காய் திருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் திருவலும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, அதாவது 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு, அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 1 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வந்து ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா அது ஊற்றினோன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் 2 கப் பருப்புக்கு 2 விசில் வச்சப்போ உங்களுக்கு தண்ணி வந்து அதில் இல்லை, அதுக்காக 1 1/2 கப் மட்டும் அதில் முன்னாடி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பருப்பில் லைட்டாக தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ அந்த ரவை பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு இது திக்காக கொஞ்சம் திரண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் சட்டியில் ஒட்டாத மாதிரி வரும், அவ்வளோதான் அதோட பக்குவம். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உக்காரை செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக எடுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வெல்லம், பாசிப்பருப்பு, தேங்காய், ரவை இதெல்லாம் சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூடோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.